செங்கம் பகுதியில் நறுமண தொழிற்சாலை அமைக்கப்படும் என திருவண்ணாமலை பாஜக வேட்பாளர் அஸ்வத்தாமன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அஸ்வத்தாமன் செங்கம், குயிலம், குப்பநத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். அவருடன் வெள்ளித்திரை நகைச்சுவை நடிகர்கள் இணைந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது நியூஸ் செவன் தமிழுக்கு பேட்டியளித்த வேட்பாளர் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் போர்க்கால அடிப்படையில் இங்குள்ள விவசாய பண்ணை திறக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் நிலத்தடி நீரை உறிஞ்சுகின்ற வகையில் அரசு பண்ணையில் வைக்கப்பட்டுள்ள நீலகிரி மரங்கள் ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நான் தாமரையில் வெற்றி பெற்ற பிறகு விவசாய மத்திய விவசாய பண்ணை மீண்டும் திறக்கப்படும். அங்க வந்து அது மீண்டும் 5000 பேருக்கு வேலை கொடுக்கிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதியாக இந்த பகுதியினுடைய நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துவதற்கு அதை பயன்படுத்துற ரீசார்ஜ் வெல்ஸ் அங்கங்க அமைத்து அங்க வந்து பலவிதமான பயிர்களை வளர்த்து அது வந்து மக்களுக்கு பல பலன் தரக்கூடிய விதத்துல மீண்டும் புனரமைக்கப்படும். அதே போல இந்த பகுதியில சம்மங்கி, இந்த குண்டுமல்லி, இந்த பூ விளைச்சல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு மக்கள் விளைவிக்கிறாங்க. ரொம்ப வெயிலையும் வேகாத வெயிலையும் மழையிலையும் அந்த பூ வந்து அறுவடை பண்றாங்க. ஆனா உரிய விலை கிடைக்கிறது இல்லை. அதை வந்து அடிமாட்டு ரேட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. பெங்களூருக்கும் அங்கேயும் போகுது. இங்கே ஒரு சென்ட் ஃபேக்டரி வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த பூ விவசாயிகளுக்கு இந்த பகுதியில லாபம் கிடைக்கும். அதனால இந்த பகுதியில ஒரு சென்ட் ஃபேக்டரி மற்றும் பூக்கள் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள், பூவில் இருந்து பூவை மூலப்பொருளாக கொண்டுக்கிற தொழிற்சாலை அமைக்கப்பட்டு அதுல ஒரு 1000 பேருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நாங்க இப்ப வாக்குறுதி கொடுக்குறேன்.